ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லாவண்யாஸ் லைஃப் ஸ்டைல். கொஞ்சம் வந்து வீடியோ வந்து போட முடியல, கொஞ்சம் வந்து ஹெல்த் ப்ராப்ளம் இருந்ததுனால வீடியோஸ் வந்து போட முடியல. நடுவில் இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இது இப்போ புரட்டாசி மாதம்ன்றதுனால வந்துட்டு டின்னருக்கு வந்து இந்த மாதிரி வந்துட்டு அதாவது வெஜிடேரியன் தான் நாங்கள் புரட்டாசி மாதம்ட்டு. பன்னீர் வந்து பூஜி மாதிரி செய்யலாம், அதில் வந்து கேப்ஸிகம் போட்டு செய்யலாம்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து சாட்டர்டே எடுத்த வீடியோ, அதாவது நேற்று எடுத்த வீடியோ இது. இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு நான் ரொம்ப சிம்பிளாக தான் செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துட்டு கொஞ்சம் கீ சேர்த்துருக்கேன், வெங்காயம் தக்காளி, அதுக்கப்புறம் வந்து கேப்சிகம் போட்டு வதக்கிட்டு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரக மத்திரம் தான் போட்டு தாளிச்சிருக்கேன். வேறு எதுவும் கரம் மசாலாலாம் எதுவும் போடலை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு, ஏன்னா அந்த குடம்புல கொஞ்சம் சாஃப்டாக வேகணும். அதுக்கப்புறம் வந்து அந்த கையிலையே வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் அந்த பன்னீர் வந்து இது போடுறதுக்காக. இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி தான் சொல்கிறேன். நாங்கள் வந்து முதல் வாரம் வந்து தழுவு போட்டாச்சு, அப்போவும் நான் அந்த வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், எடுத்து வச்சுருந்தேன், ஆனால் என்னால் வந்து போஸ்ட் பண்ண முடியல. இது பார்த்திங்கன்னா ஒரு கோவிலில் வந்து இது வந்து கும்பாபிஷேகம் டைமில் வந்து கொடுத்த சொம்பு, அதாவது வந்து பிள்ளையார் கோவிலில் கொடுத்தது. நாங்கள் வந்து தழுவு போடுறது வந்து பூஜை ரூமில் இருக்குது. இதில் நீங்கள் வந்து அதாவது தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நான், எங்களுக்கு வந்து பழக்கம் அந்த மாதிரி தான். இந்த மாதிரி சொம்பு வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது வந்து எனக்கு மேரேஜ் அப்போ வந்து அம்மா வீட்டில் கொடுத்தது. இதில் எப்படி நாங்கள் வந்து தழுவு போடுறது எடுத்து பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, சுற்றிட்டு வந்து மூணு சைடில் வந்து அதாவது மூணு பக்கம் வந்து நாமம் போட்டுடுவோம். நாமம் போட்டுட்டு இதை சுற்றி வந்து பூ, சாமந்தி பூ இல்லை மல்லிப்பூ எந்த பூ இருந்தாலும் பரவாயில்ல, சாமந்தி இருந்தால் பார்க்க அழகாக இருக்கும். நல்லா சுற்றிட்டு ஒரு மூணு வீடு கணக்கு, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி யாரும் போடுறாங்களான்னு தெரியல, ஆனால் நாங்கள் வந்து எங்கள் வீடோடு சேர்த்து வந்து மூணு வீடுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி வாங்குறதுக்கு போவோம். இது வந்து இந்த மாதிரி தான் செய்யணும்னு சொல்லிவிட்டு அப்போலேருந்து அது பழக்கம் தான். என்ன வந்து அம்மா வீடு பாட்டி வீடு எல்லாமே அந்த மாதிரி செய்வாங்க. அவங்க நிறைய வீட்டுக்கெல்லாம் கூட போவாங்க, பாட்டி வந்து கூட்டிகிட்டு போவாங்க, அப்போ வந்து ஃபுல்லாகவே ஆகிடும். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து லைஃப் சேஞ்ச் ஆனதுனால இதை வந்து நம்ம விடக்கூடாதுன்றதுனால வந்து ஒரு ரெண்டு வீடு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு மாத்திரம் வந்துட்டு ஒரு ரெண்டு வீட்டில் போகிறது, அவங்க வந்து ஒரு பைசாவோ இல்லை வந்துட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து விட்டுறக்கூடாது இல்லையா, அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ரெண்டு வீடு எங்கள் வீட்டில் வந்து அதே மாதிரி எங்கள் வீடு சேர்த்து மூணு வீட்டில் வாங்கிடுவோம். அதை வந்து சமையலில் யூஸ் பண்ணிப்போம். இந்த வெரைட்டி ரைஸ் மாதிரி ஒரு அஞ்சு சாதம் பண்ணியிருக்கோம். நான் அந்த வீடியோ வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் நான், ஏன்னா இன்றைக்கி ரொம்ப பிஸியாக இருக்கிறனால எனக்கு வந்துட்டு இந்த ஃபுல் வீடியோ எடுக்க முடியல என்னால், ஏன்னா நானே தான் எடுக்கணும் அது, அதனால் வந்து என்னால் வந்து கவர் பண்ண முடியல. நான் வந்து போன வருஷமும் நான் போட்டிருக்கேன் நான், அப்படி வேணும்னா நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி வாங்கிட்டு வந்த ரைஸ் வந்து நான் வந்து மோஸ்ட்லி வந்து கர்ட் ரைஸ் கலரத்துக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைசாவில் வந்து கற்பூரம் வாங்கிட்டு சாமிக்கு வச்சிடணும், அந்த மாதிரி தான் வந்து அது பழக்கம் வந்து எங்களுக்கு. இந்த பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஏசி வாங்கும்போது வசந்தன் கோடு அந்த கடையில் வந்து இது கிஃப்டாக கொடுத்தாங்க. அந்த மூடியெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு, ஆனால் அது மூடி எங்கேயாவது கிடைக்குமான்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா மூடி இல்லாததுனால இந்த பாட்டில் எல்லாம் கொஞ்சம் வேஸ்ட்டாக தான் இருக்குது. அது வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன் நான். இந்த இடத்த வந்து கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ணேன், ஏன்னா வந்து நிறைய வந்து கருப்பாம்பூச்சி அந்த மாதிரிலாம் வந்துடுது, அதனால் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பேப்பர்லாம் போட்டுட்டு. இது பார்த்திங்கன்னா அந்த சக்கரை டப்பா வந்து அந்த பின்னாடி வந்துட்டு பிள்ளையாரிங்க நான் வந்து கிச்சன்லேயே வச்சுருப்பேன். அது வந்து எப்போவுமே கொஞ்சம் ஏதாவது ஒரு சாமி படம் வந்து இப்போ அங்கே இருக்கும். இந்த பிள்ளையார் வந்து நான் ரொம்ப வருஷம் வாங்கி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் ரசம் பொடி எல்லாமே வந்து வீட்டில் தான் அரைப்பேன் நான், அதுவும் இருக்குது. அது அம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்சம் ரசம் பொடி கொடுத்துட்டேன், அது பேலன்ஸ் ரசம் பொடி இருக்குது. மோஸ்ட்லி வந்து பாட்டில் மாற்றணும் தான் பார்க்குறேன், இருந்தாலும் கொஞ்சமாக பிளாஸ்டிக் வந்து வந்துடுது, ஆட் ஆகிடுது முடிஞ்சவளை, ஏன்னா பாட்டில் வந்து ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்லா வந்து அந்த நம்ம இப்போ வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்த்துருக்கேன், அது நல்லா பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ புர்ஜி மாதிரி பன்னீர்க்கிறது, அதாவது பன்னீரை வந்து கையிலேயே வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு வந்துட்டு நல்லா வந்து ஒரு கலர் கலர்ட்டு மூடிடணும், ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் குக் ஆகணும், பன்னீர் வந்து குக் ஆகாமல் இருக்கக்கூடாது, அதனால் வந்து குக் ஆகணும். இப்போ நான் வந்து தழுவு போடுறதை பற்றி சொல்லியிருந்தேன், நான் சொன்ன மாதிரி வந்து முதல் வாரமே நாங்கள் போட்டுட்டோம் தழுவு போட்டுட்டோம். அதோடய வீடியோ வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன் நான். இருந்தாலும் வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த வர சாட்டர்டேலாம் வந்து மூணாவது வாரம் இந்த மாதிரி போடுறவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ், இது வந்து எங்கள் பழக்கம், நான் வந்து இந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி போகாமல், அதாவது இந்த மாதிரி வாங்காமல் கூட வந்து சிலர் வந்து இப்போ செய்கிற பழக்கம் இருக்கும், அது வந்து எப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பைசா வந்து கண்டிப்பாக வந்து கற்பூரம் ஏதாவது வாங்கிடணும், அதாவது பைசானா அவங்க ஒரு வீட்டில் பைசா ஒரு வீட்டில் அரிசி அந்த மாதிரி தான் போடுவாங்க. ஏன்னா நாங்கள் ரெண்டு வீட்டுக்கு தான் போவோம், அது வந்து தெரிஞ்சவங்க
எங்கள் ஸ்ட்ரீட்லேயே வந்து தெரிஞ்சவங்க வீட்டுக்கு மாத்திரம்தான் போவோம். மற்றபடி எங்கள் வீட்டில் நான் வந்து எடுத்தே வச்சிருவேன், அரிசி எடுத்து வச்சுட்டு வரும்போது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஹஸ்பண்ட் போடுற மாதிரி வந்து அதை வாங்கிப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா தழுவு போட்ட வீடியோ அது. அன்றைக்கி மார்னிங் வந்துட்டு வேலை ஜாஸ்தி இருந்தது, ரொம்ப டயர்டாக தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா அந்த கேமராவில் வந்து லென்ஸில் ஏதோ கொஞ்சம் தண்ணி ஏதோ பட்டுருச்சு போல இருக்குது. நான் வந்து அங்கே இருக்க பெருமாள் படம் காட்டுறதுக்காக வந்து நாங்கள் செட் பண்ணியிருந்தேன். அங்கே வந்து பெருமாள் மாட்டியிருக்கோம், ரெண்டு மூணு பெருமாள் இருப்பார். அங்கே வந்து பூ போடணும், சாமந்தி பூவெல்லாம் போடணும். அன்றைக்கி மார்னிங் வந்து அது வேலைக்கு நடுவில் நான் வந்து வச்சுருந்தேன். அதுதான் வந்து அதில் வந்து காமிச்சிருக்கேன் நான். அது சரியாக செட் ஆகலை, அதனால் நான் எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா வந்து பச்சைப்பருப்பு. பச்சைப்பருப்பில் தான் வந்து பாயசம் செய்வாங்க மோஸ்ட்லி. வந்து அது பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் தழுவு போடுற அன்றைக்கி மாத்திரம் பச்சைப்பருப்பு பாயசம் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தயிர் கர்ட் ரைஸ்க்கு வந்து தாளித்து கொட்டியிருக்கேன், அது வந்து கலரி விடணும். ஏன்னா பாத்திரம்லாம் நம்ம நிறைய மாற்றி மாற்றி செய்யும்போது வந்து கொஞ்சம் இது வாஷ் பண்ணி எடுக்க வேண்டியதாக இருக்கும். வடைக்கு மாவு அரைச்சி வச்சுருக்கேன். இது வந்து ரெடியானது வந்து பூஜை ரூமில் வச்சுருக்கேன் பாருங்கள். புளி சாதம் வந்து கலரி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தேங்காய் சாதம், இது அது வந்து சுண்டல். நான் எதுக்கு வந்து கம்மியாக நான் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு இதுவே வந்து கரெக்டாக சாப்பிட்றதுக்கே வந்து முடியாது. ஏன்னா வந்துட்டு மத்தியானம் நைட்டை கொஞ்சம் மீந்துருச்சு எங்களுக்கு புளி சாதம் எல்லாம். அன்றைக்கி வந்து எங்கள் ஏரியா கோவிலில் வந்து விநாயகர் சதுர்த்தி இது பண்ணுவாங்க. அன்றைக்கி நைட்டு வந்து அன்னதானம் போடுவாங்க. அந்த பிரசாதமும் வந்து வாங்குறதுனால வந்து எங்களுக்கு வந்து அதுவே வந்து சாப்பிட்ருவோம். இது வந்து வெண்பொங்கல். வெண்பொங்கல் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா வந்து நான் திருப்பதியில் தான் அந்த மாதிரி டேஸ்ட்டில் சாப்பிட்ருக்கேன். அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருந்தது. நம்ம நார்மல் டேஸில் பண்ணுறதோடு வந்து சுவாமிக்குன்னு பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மற்றபடி வந்து உருளைக்கிழங்கு வறுவல் வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா வடை அரைச்சது. இது வாஷ் பண்ணுறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஏன்னா அப்படியே தான் ட்ரை ஆகிடும். இது வந்து லெமன் ரைஸ்க்காக புழிஞ்சு வச்சுருக்கேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அங்கே அந்த சொம்பில் வந்து வாங்கிட்டு அந்த ரைஸில் வந்து மறுபடியும் குக்கரில் வச்சுருக்கேன். ஏன்னா வந்துட்டு அது தனியாக செய்யணும். நம்ம சமையலெல்லாம் பண்ணி வச்சுட்டு கூட நான் அன்றைக்கி அதுக்கப்புறம் தான் தழுவு போடுறதுக்கு போயிருந்தோம். இது பாருங்கள், எல்லாம் சாப்பாடெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு ரெடி ஆகிடுச்சு. வெண்பொங்கல், அப்புறம் வந்து மாதுளம் பழம் போட்டு கர்ட் ரைஸு, அப்புறம் வந்து லெமன் ரைஸ். லெமன் வந்து எங்கள் வீட்டு மரத்தில் இருந்த லெமன் தான் அது. ஏன்னா இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் காய்க்குது, ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய ஜூஸ் இருக்கும் அதில். நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் வந்து சுண்டல், தேங்காய் சாதம், வடை, அது வந்து தயிர் வடை, அது வந்து காக்கா வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி பிச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் ஒயிட் ரைஸு, முருங்கைக்காய் சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் வந்து அப்பளம் பொரிச்சிருந்தேன். சாமி கும்பிட்றதுக்குள்ளே அப்புறம் சாஃப்டாகிடுச்சு ரொம்ப. இது வடை வந்து புளி சாதம், இதுதான் வந்து லஞ்சு. சக்கரை பொங்கலும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து சாமி கும்பிட்டோம். தழு போடுறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் வந்து சாமி கும்பிட்டோம். இது வந்து மீதி வந்து இங்கே இருக்குது பாருங்கள். நான் வந்து மோஸ்ட்லி வந்து பசுமாடுக்கு வந்து கொடுத்துருவேன். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கொடுத்துட்ருப்போம் வேறு வீட்டுக்கெலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பசுமாடுக்கு வந்து ஒரு இலையை அப்படியே வந்து அடிச்சிடுறது, அவ்வளோதான். தேங்க்யூ. இது வந்து ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு நைட்டு டின்னருக்காக வந்துட்டு இட்லியை வந்து குக் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சுருந்தேன். கொஞ்சம் ஒரு பாதி குடமிளகாய், ஒரு வெங்காயம், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், ஆயில் வந்து ஒரு ட்ராப் கூட போடலை. இது வந்து பார்த்தீங்கன்னா 10-15 நிமிஷம் வச்சுருந்தேன். நல்லா வந்து கிறிஸ்பாக ஆச்சு. இதை வந்து டின்னருக்கு வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அவாய்ட் பண்ண வேண்டிய இது டைம் இது. அதில் வந்து ஆயில் வந்து சாப்பிட வேண்டாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி செஞ்சுருந்தேன். மொறுமொறுன்னு இருந்தது. அந்த மாதிரி இருந்தால் பசங்களுக்கும் பிடிக்கும்ல, அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. மேலே பாருங்கள், வந்து நல்லா மொறுமொறுன்னு இருந்தது. உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. இட்லி நல்லா இருக்கணும். நம்ம வந்து வீட்டில் சரி இட்லி நல்லா இருக்கணும், அது மாதிரி சாஃப்டாக இருக்கணும். அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ஃப்ரையர் மோடில் வச்சோன்னா நல்லா ஃப்ரை ஆகிடும். இதுலேயே ஆப்ஷன்லாம் இருக்குது, பேக்கிங் மோட், ஃப்ரை மோட்லாம் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் செஞ்சிட்ருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.